எவ்வளவு பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போனது வருது. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. ஒரு வேலை கிடைக்காதவன்டா, இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த? சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியல் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதி இருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம். தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம் சொல்றியா? திருவிழா கொகுசு ரெண்டு பக்கம் தட்டி அடிச்சிட்டு நடுவில் உட்கார்ற மாதிரி நினைச்சியா? இது உண்டியல் தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது, தள்ளிக்கோ. சார், நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே? ஆமா. ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க? குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு சொன்னேன். மீசையில ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான். முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது. சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்க கேட்டு போறான். நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல்ல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. சவுண்ட கேட்டில இப்ப என்ன சொல்றேன்? தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது. நான் தான் ஆத்தா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு, காணாம போனதை எல்லாம் ஞான திருஷ்டில கண்டுபிடிச்சு விடறாராம். அப்படியா? நம்ம ஜெய் ஆக்க சொல்லு சுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளிங்கிரி மலையில இருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன், உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி, ஐஸ் வெள்ளிங்கிரி மலை என்ன, அது இமயமலை மாறீங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்கு. அகில உலகத்தையும் ஆள்ற ஆத்தாவுக்கு சினிமா உலகம் தெரியாதா? செய்யறன்னு கேக்குறீங்க? நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன்னு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல? கோபப்படுறீங்க? கோபப்படல, உங்களுக்கு புரியல. மூக்குல காத்தடிக்கிறீங்க. முருகா, 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 முருக
சார் சார், முதல்ல சுவாமிகளை பார்த்துடலாம் சார். சாமிகளா? என்ன சார், நீங்க மலையிலிருந்து கீழே விழுந்தப்போ உங்களை காப்பாத்தி சித்த வைத்தியம் பண்ணாரே கடிகலிங்க சுவாமிகள். கடிகலிங்க சாமிகள்? வணக்கம் சுவாமிகள். தூ தீசுபடி விஷய மஸ்து மஸ்து. நீயா? என்னமோ இப்பதான் முதல்ல சாமியை பாக்குறபடி நீயா அப்படின்றீங்க. இது வேற நீயா சபா? என்னங்க இது? மேனேஜர் சபாபதி, இது தேவ பாஷை, உமக்கு புரியாது. யாம் ஒருமன் தான் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு தேவ பாஷை புரியாட்டி பரவாயில்ல, ரோமியோ மெட்ராஸ் தான் புரிய மாட்டேன். ரோமியோ சார், இப்ப நீங்க ரொம்ப மெட்ராஸ் பாஷை பேசுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மண்டையில் அடிபட்ட காரணத்தினாலும் பாசை நரம்பு பிசைக்கு விட்டது. யாம் சரி செய்து விடுவோம். ஏயோ, ஒருத்தன் சிகப்பு துணியை கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெடுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே என்னையா ஏசுகிறாய்? நான் முற்றும் துறந்த முனிவர். முற்றுமா? ஆம். எதுதடா நீ என்னடா தாடி இது? டேய், என்னடா இது போலி வேஷம்? இந்த தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போனாதான் பொம்பளைங்க சாப்பாடு போடுறாங்க. அது வேற ஊர் பொம்பளைங்க, எங்க ஊர் பொம்பளைங்களை ஏமாத்த முடியாது. புறா தாடிய எடுறா இத. டேய் எடுறா, இல்லை இந்த ஊர் எல்லையில ஒண்ணு நான் பாக்கல, இடத்துலயும் வாழ விட மாட்டேன்றானுங்க. பாரதேசி பையன் போய் அம்மன் குழந்தை கெட்டப்ல ஊரை ஏமாத்திக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நான் கோயிலில் இடம் கொடுத்தால் அதற்காக என் முண்டியலில் கை வைப்பதா? என்ன அத்தா பண்றது? இவனுக்கு காதை குத்துறானுங்க, மூக்க குத்துறானுங்க, பாம்ப கொண்டாந்து தலையில வைக்கிறான், அலையறானுங்க. நாளைக்கு சிங்கக்குட்டி வேற வாங்க போறானுங்களாம். அதனாலதான் எப்படியாவது எஸ்கேப் ஆகி வெளியே போய் சொந்தமா தொழில் தொடங்கலாம்னு ஐடியா பண்ணேன். நீ தான் எனக்கு எந்த மூலதனமும் கொடுக்கலையே, அதனால தொழில் மூலதனத்துக்காக உன் மூலஸ்தானத்திலே கொஞ்சம் கை வச்சிட்டேன். உனக்கு நான் மூலதனம் தரவில்லையா? எங்க கொடுத்திருக்கிற? 10 விரல், 2 கை, 2 கால், அறிவு, இவ்வளவும் கொடுத்திருக்கிறேன். வெளியில் சென்று பார், கால் இல்லாதவன் கற்பூரம் விற்கிறான், இடது கையில் இஸ்திரி போட்டு பிழைக்கிறான். அது மாதிரி நீயும் கைகால் இல்லாம ஆகணுங்கறியா? நம்பிக்கையோடு போராடு, வெற்றி நிச்சயம். போய் வா. ஓகே அத்தா, ஏதோ இந்த மட்டுக்கு குத்தான ஊட்டியே வர்றேன். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாளோட Check it, check it, check it.